ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பொன்னி அப்போ இங்கிருவி பார்க்கலாம் தேடி போய் எப்படியாவது நம்ம பொண்டாட்டியோடு தான் அந்த வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் சவால் விட்டுட்டு வராங்க நம்ம சக்தி பொன்னி அதே மாதிரி அலைஞ்சு தெரிஞ்சு ஃபஸ்ட் ஸ்டாப்பில் பார்த்துடுறாங்க வா பொன்னி அப்படின்னு சொல்லி கெஞ்சி கூப்பிட்றாங்க இல்லைங்க அத்தை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வீட்டை விட்டு போகிறேன்னு சொல்லிட்டாங்க அவங்க பேருக்கு என்னால் கலங்க வந்துருச்சுன்னு நினைக்கிறாங்க நான் எப்படி அங்கே வர முடியும் அப்படிங்கிறாங்க இங்கே பாரு பொன்னி உன் மேலே தப்பு இல்லைங்கிறத நான் நிரூபிச்சுட்டு தான் வந்திருக்கேன் நான் இப்போ என்ன சொல்கிறேன் என் மேலே உனக்கு நம்பிக்கை இருந்தால் வீட்டுக்கு வா என்னை விட்டு நீ எங்கே போக போகிற அப்படின்னு சக்தி பொன்னி பாத்து கேக்குறாங்க பொண்ணி நீங்க நம்பிக்கை வச்சிருக்கு ரொம்ப சந்தோஷங்க ஆனா என்னால வர முடியாதுன்னு சொல்றாங்க வரியா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கைய பிடிச்சி இழுத்து கூட்டிட்டு வந்துடுறாங்க வீட்டுக்கு வர்றாங்க வீட்டுக்கு வரல இங்கே யாருமே இல்லை என்ன பண்ணுறாங்க சக்தி இருந்துட்டு எங்கே யாரையுமே காணும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா சக்தி வீட்டை விட்டு போயிடுறாங்க பொண்ணியை தேடி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எல்லாருமே அப்படியே கொஞ்சம் வேதனையில் இருக்கிறாங்க நல்லவங்க வேதனையில் இருக்காங்க ஆனால் பிரீத்தி மட்டும் ஐயோ இவன் என்ன பொண்டாட்டி தேடி போயிட்டானே கூட்டிகிட்டு வந்துருவானோ அப்படின்னு நினைக்கிறாங்க அதெல்லாம் தேடி கண்டற முடியாது அவன் எங்கேயோ போயிருப்பா அவளை போய் தேடி கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே விடிஞ்சு போயிடும் அதெல்லாம் வரவே மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பிரீத்தி என்ன பண்ணுறாங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க சந்தோஷப்பட்டதை விட மட்டும் இல்லாமல் இந்த சந்தோஷத்தை நம்ம செலப்ரேட் பண்ணணுமே என்ன பண்ணுறது ஆ நம்ம அப்பா அம்மா கிட்ட சொல்லணும் அவங்க தான் இந்த நாளுக்காக காத்துட்டு இருக்காங்க நம்ம வாழ்க்கையை குடியை கெடுத்தவன் இன்னைக்கு வீட்டை விட்டே போயிட்டா அப்படிங்கிறத நம்ம அப்பா அம்மாட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக போய் தோட்டத்தை பக்கத்து வந்துட்டு அம்மா அப்பாவுக்கு கால் பண்ணுறாங்க அவங்க கால் பண்ண கையோட மம்மி டாடி எனக்கு ஒரு சந்தோஷமான நியூஸ் உங்களுக்கு சொல்ல வந்தேன் அப்படின்னு பிரீத்தி சந்தோஷமாக சொல்கிறாங்க என்னம்மா சொல்கிற என்ன சொல்லுடா அப்படிங்கிறாங்க உங்களுக்கு தெரியுமா அந்த பொண்ணு இப்போ வீட்டிலே இல்லை வீட்டை விட்டு போயிட்டா என்னம்மா சொல்கிறேன் எங்கே போயிருக்கா எங்கேயாவது வெளியில் போயிருப்பா அம்மா என்னம்மா நீங்கள் வெளில போயிட்டா அப்படி அப்படிங்கிறீங்க அவள் வீட்டை விட்டே போயிட்டா இனிமேல் இந்த வீட்டுக்கே வர மாட்டா என்னம்மா சொல்ற ஆமாம்மா அப்படின்னு நடந்த எல்லாத்தையுமே சொல்றாங்க ஜெயா ஆண்டியும் சும்மா ஒன்று வரட்டலை நீ இருந்தா நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி வீட்டை விட்டு கிளம்ப பார்த்துட்டாங்க இப்போ அப்படியே குழப்பலியோடு போயிருக்கான்னு சொல்லுங்களேன் அந்தளவுக்கு அவள் பொன்னி மேலே செம்மா கண்டலில் இருக்காங்க அண்ணா அ ஆண்டியோட மானத்தையே கெடுத்துட்டு போயிருக்கா அப்படின்னு தான் இங்கே இருக்கிறாங்க பரவாயில்லம்மா ரொம்ப சந்தோஷமா இருக்குமா எப்படிமா இந்த காரியத்தை செஞ்ச அவள் ஒரு கிறுக்கி தானம்மா பொன்னி அதனால் என்ன பண்ண உடனே அவள் துணி துவச்சி போட்டுக்கிட்டு இருந்தாள் அந்த நேரம் பார்த்து டக்குன்னு என்ன பண்ணிட்டேன் அவள் ஒரு செல்லை எடுத்துகிட்டு வந்து இவங்க பேசிக்கிட்டு இருக்க கரெக்டாக போய் செல்லை எடுத்து வந்து வீடியோ எடுத்துட்டேன் அந்த அவங்க ரெண்டு பேரும் தப்பாக பேசின வீடியோவை டக்குன்னு நான் நெட்லேயும் போட்டு விட்டேன் இப்போ என்னாச்சு நல்லா கொத்தா மாட்டிக்கிட்டா இப்போ சீரழிஞ்சு சின்ன பின்ன மாயிட்டா அப்படின்னு சொல்லி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க என்னம்மா சரி நீ வந்து உன் பேரில் யாரும் சந்தேகப்படலையே என் பேரில் ஏமா சந்தேகப்படுறாங்க என்னோடய இருந்தா போயிருக்கு அவள் செல்லுந்தானே போயிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த சுந்தர் இருக்காரே அவர் என்னை கொஞ்சம் டவுட்டு பட்டார் தான் யார் டவுட் பட்டாலும் சரி ஆனால் ஜெயாண்டி மட்டும் என்னை வந்து நம்பவே இல்லை என் மேலே சந்தேகமே படல என்னை வந்து நம்புறேன்னு சொன்னாங்க பிரீத்தியை பற்றி எனக்கு தெரியும் அவன் நல்ல மனசுக்காரி அப்படின்னு தான் சொன்னாங்க ஏன்னா அந்த நங்கூரம் பாய்ச்சி வச்சிருக்கேன் ஒரு சிம்பத்தியை கிரியேட் பண்ணி நான் பாவோம் அப்படிங்கிற மாதிரி ஆன்டி கிட்ட நல்ல பேர் எடுத்து வச்சிருக்கேம்மா அதனால அவங்க வந்து என்னை பற்றி தப்பாவ நினைக்கல அப்படிங்கிறாங்க பிரீத்தி அம்மாடா இப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு வா என் பிள்ளையா கொக்கா அவ எப்படி நம்மளுக்கு வாழ்க்கைக்கு எடுத்து சீரழிஞ்சு நம்மளை மனமேடையிலேருந்து ஒன்று எழுப்ப அந்த அந்த பொண்ணினால தானே எல்லா பாலா பொண்ணுச்சு நம்ம உன்னோட வாழ்க்கை அந்த வீட்டில் நீ இருக்க வேண்டிய வாழ்க்கை தான் அவள் வாழ்ந்துட்டு இருந்தா நீ எந்த குற்ற உணர்வும் நினைக்காத இன்னும் கூடிய சீக்கிரத்தில் நாங்கள் வரவே மாட்டோம் நீ கவலைப்படாத நீ அனாதையாக இருக்கிற அனாதை அனாதைன்னு சொல்லி அந்த உங்கள் மாமியாரோட ஆதரவை பெற்றுக்க அவள் பொண்ணு எங்கே வரவே கூடாதுன்னு நாங்கள் வேண்டிக்கிறோம் வரவாட்டியும் சீக்கிரம் சக்தியை தம்பி மயக்கிருமா என்னம்மா இந்த காலத்து பொண்ணு இப்படி இருக்கிற சீக்கிரம் அவனை மயக்கி நீ அவனை உன் வளைக்கிற போட பாருமா அப்படிங்கிறாங்க அப்பாவும் அம்மாவும் இப்படி ஒரு கேடுகட்ட அப்பா அம்மாவை எங்கெங்கே பார்த்துருப்பீங்க உடனே பிரீத்தி சொல்கிறாங்க நான் என்னென்னமோ பண்ணி பார்க்குறேன்ப்பா ஆனால் அந்த சக்தி இருந்துட்டு பொன்னி பொன்னின்னு பொன்னி பைத்தியமாகவே அலைஞ்சிக்கிட்டு இருக்காரு ஆனால் இன்னி அலைய முடியாது அதான் வீட்டை விட்டு போயிட்டாங்களே இன்னி என்ன பண்ண முடியும் பண்ண முடியும் அப்படின்னு பிரீத்தி கொக்கரிக்கிறாங்க என் வாழ்க்கையில் இன்றைக்கி சந்தோஷமானாலும்மா எப்படி தெரியுமா ஆண்டி எப்படி கனலாக கக்கிட்டாங்க என் மேலே தப்பு இருக்காதுன்னு அப்படி ஷூராக நம்புகிறாங்க என்னைய ஆனால் பொன்னி தான் பாவம் அப்படியே அழுதுட்டு போனிச்சு அவளுக்கே நீ பாவங்கிற இல்லைம்மா நான் ஒரு கிண்டலா சொன்னேன் அவளை எப்படிமா நான் வாழ்க்கையில் பாவம்னு சொல்லுவேன் என் வாழ்க்கையை கெடுத்தவன் என் சக்தி என்கிட்ட வந்து பிரித்தவ அவளுக்கு நான் பாவம் படவே மாட்டேன் அப்படின்னு செம்மையாக அப்படி சபதம் எடுக்கிறாங்க எங்கள் பிரீத்தியாங்க வாழ்க்கையை கெடுத்தாங்க பொன்னியாங்க பிரீத்தி வாழ்க்கையை கெடுத்தாங்க பிரீத்தி தான் இருந்துட்டு எனக்கு வேணான்னு அப்பா பேச்சை கேட்டுட்டு கல்யாண மேடையிலேருந்து எழுந்திரிச்சாங்க இதை விட்டுட்டு பொன்னி தான் வாழ்க்கையை கெடுத்தா பொன்னி தான் வாழ்க்கையை கெடுத்தான்னு சொல்லிட்டு இவ்வளோ நல்லவளாக இருந்தவளையும் கெடுத்தது இந்த உஷா வெண்ணிலா வெண்ணிலா அப்பா அவங்க சுந்தரம் தான் அது ஒரு பக்கத்து போயிட்டு தான் இருக்குது இப்படி மூணு பேர் மாற்றி மாற்றி சந்தோஷமாக சிரித்து பேசிகிட்டு இருக்காங்க பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டு இந்த சந்தோஷம் பேசிட்டு இப்படி திரும்பிக்கிட்டே பேசுகிறாங்க அங்கே வந்து கரெக்டாக வீட்டுக்குள்ள வந்தவங்க ஆலை யாரையுமே காணமே அப்படின்னு தோட்டத்து பக்கம் வர்றாங்க சக்தி அப்படியே பார்த்து எல்லாத்தையுமே கேட்டு நின்றாங்க அப்படியே தூக்கி வாரி போட்டுருது அந்த மொபைல் கீழே விழுந்துருது படார்னு அதை எடுத்து போய் டக்குன்னு பார்க்குறாங்க அவங்க அப்பா அம்மான்னு போட்டிருக்கு அப்பா அம்மாவே யாருமே இல்லை எங்கே போனாங்கன்னே தெரியலை அனாதை ஆகிட்டேன் அப்படின்னு சொன்னேன் இப்போ யார்கிட்ட பேசிகிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க அப்படியே அதிர்ந்து போகிறாங்க எல்லாத்தையும் கேட்டுப்பாரு அப்படின்ட்டு இல்லை சக்தி அது வந்து அப்படின்னு தான் அப்பா அம்மாவோ ஃபோன் அடிச்சாங்க இத்தினாலும் எங்கேயோ எங்கேயோ அங்கே எங்கேன்னு கஷ்டப்பட்டிருக்காங்க இப்போ இப்ப நாங்கள் நாங்க இப்போ ஒரு இடத்துல ஒரு ஆசிரமத்தில் இருக்கோம் நீ எப்படிமா இருக்க எங்கேம்மா இருக்கேன்னு கேட்டுட்டு இருந்தாங்க தான் நான் அவங்கக்கிட்ட பேசினேன் வேற ஒண்ணு இல்ல சக்தி அப்படின்னு சொல்றாங்க அப்படியா எனக்கு என்னமோ நீ என்னமோ சந்தோஷமாக சிரித்து பேசிகிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு அப்படிங்கிறாங்க ஆனால் முழுசா சக்தி கேட்கல இருந்தாலும் பயத்தில் நடுங்குறாங்க அப்படி பிரீத்தி என்ன சொல்லும் தெரியாமல் முன்ன பின்ன உளர்கிறாங்க என்னம்மா சொல் சீக்கிரம் சொல் அப்படிங்கல இல்லைங்க சந்தோஷமாக அப்பா அம்மா கிடச்சிட்டாங்கிற சந்தோஷத்தில் தான் நான் அப்படி பேசிகிட்டு இருந்தேன் அப்படிங்கல ஏன் விடமாட்டேன் அப்படின்னு சொன்னியே என்ன என்ன விடமாட்டேன்னு விடமாட்டேன்னு சொன்னது அப்பா அம்மா இனிமேல் நான் விடமாட்டேன் நான் வந்துடுறேம்மா அவங்கள பார்க்க வர்றேன்னு சொன்னேன் சக்தி ஏன் சக்தி என்னை பார்த்து இப்படி தப்பாக பேசுகிற அப்படின்னு பிரீத்தி கேட்குறாங்க உடனே சக்தி இருந்துட்டு அந்த மொபைலில் பார்க்குறாங்க அதுவும் ஃபோன் வந்து கட்டாயிருது கீழே விழுந்த கையோட கட்டானதுனால அப்படியே வச்சுட்டுருக்காங்க குடும்ப சக்தி என் நான் போனு வேலை இருக்குது அப்படிங்கிறாங்க என்ன உங்கள் அப்பா அம்மாட்ட பேசிகிட்டு இருக்கில்ல நீ நின்று பேசிகிட்டு இருந்தேன் இப்போ என்ன வேலை இருக்குன்னு சொல்லி எங்கே போக போகிறேன் அப்படின்னு சக்தி கேட்குறாங்க பார்த்தா திடீர்னு ஃபோன் கட்டாயிருச்சே அப்படின்ட்டு அங்கே பிரீத்தியோட அப்பா அம்மா என்ன பண்ணுறாங்க மறுபடியும் கால் பண்ணுறாங்க கால் பண்ண கையோட அப்படியே நடுங்குது பிரீத்தி ஃபோனை கொடுங்க ஃபோனை கொடுங்க அப்படிங்கிறாங்க சக்தி இருந்துட்டு எதுக்கு ஏன் பறக்கிற ஃபோனை கொடுன்னு கேட்குற நான் ஒன்றுமே உன் என் தப்பாக பரப்பாக நினைக்கவில்லை ஏன் பரப்புற அப்படி பரபரப்பாக இருக்கு அப்படிங்கிறாங்க இல்லை ஃபோனை கொடு அப்பா மட்டும் நான் ரொம்ப நாளாச்சு பேசி அதுக்காக தான் சக்தி அப்படிங்கிறாங்க ஒன்றும் இல்லை நான் எதுவும் கொண்டு போக மாட்டேன் உன் ஃபோனை எடுத்து நான் கடிச்சு திங்க போகிறது இல்லை இப்போ சாமை இரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை அட்டன் பண்ணுறாங்க ஸ்பீக்கரில் போடுறாங்க பார்த்தீங்கன்னா அம்மானு பேசு அப்படிங்கிறாங்க அம்மா அப்படின்னு தான் ஏமா பிரீத்தி ஏன் வச்சுட்டேன் அப்படிங்கிறாங்க சந்தோஷமான செய்தி சொன்ன நல்லா இனிப்பாக ஸ் ஸ்வீட் வாங்கிட்டிங்கன்னும் அவள் வீட்டை விட்டு போயிட்டா பொண்ணு இனிமே என் வாழ்க்கையில் எந்த இடைஞ்சலும் இல்லை நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு இப்படி கட் பண்ணால் என்னமா அர்த்தம் இன்னும் கொஞ்சம் நேரம் பேசுமா அந்த பொண்ணு வீட்டை விட்டு போகிறதுக்காகத்தனமா நீ கங்கணம் கட்டிட்டு அந்த வீட்டுக்கு போனேன் நாங்கள் அதுக்காக தனிமா ஒளிஞ்சு தலைமுறவாக இருக்கிறோம் இந்த வார்த்தை இந்த இதை கேட்குறக்கு நாங்கள் எவ்வளோ சந்தோஷப்பட்டு இருந்தோம் படக்குன்னு போனை வச்சுட்டேன் வக்கீரன்னு சொல்ல மாட்டியாமா அப்படின்னு சொல்லி எல்லா உண்மையாக அவங்க அம்மா அப்பா வாயாலே புட்டு புட்டு வச்சிடறாங்க எல்லாத்தையும் சக்தி அப்படியே கன கொடூரமாக கேட்டுக்கிட்டு இருக்காங்க வீத்தி ஒன்றுமே பண்ண முடியலை அதுக்கப்புறமா ஃபோனை எடுத்து அவரே நான் சக்தி பேசுகிறேன் அப்படிங்கிறாங்க அப்படியே நடிக்க போகிறாங்க தம்பி அது வந்து நாங்கள் சும்மா ஏதோ தெரியாமல் பேசிட்டோம் அப்படின்னா எதுவும் பேசாதீங்க உங்கள் சாயம் வெளுத்து போச்சு அடைச்சி நீங்களாம் ஒரு பெத்த உங்களை தாய் தகப்பனா புள்ள வழி மாதிரி தப்பு மாதிரி போனாலும் தாய் தகப்ப இருந்து கெட்டு போகாமல் தடுத்து நிறுத்தி நேர்வழிக்கு போக வைக்கணும் அதை விட்டுட்டு நீங்களே தூக்கம் போட்டு ஏற்றி விட்டுட்டு உங்கள் பிரீத்தி கெட்டு போகிற காரணம் நீங்கள் ரெண்டு பேரும் தான் உங்களால் தான் அவள் அன்னைக்கு வாழ்க்கை இழந்துட்டு நிற்கிறாள் இன்றைக்கி அவள் நிற்கிறதுக்கு காரணம் என் பொண்டாட்டி பொண்ணு இல்லை இன்றைக்கி பொண்ணு இப்படி வாழ்க்கையில் வந்து நிற்கிற காரணமே பிரீத்தி தான் பிரீத்தி மட்டும் அன்னைக்கு வேணான்னு உங்கள் பேச்சை கேட்காம எனக்கு தாலி கட்டி தான் என் பொண்டாட்டியே விருந்திருப்பாள் அதை விட்டுட்டு நீங்கள் தான் நான் பொண்ணு வாழ்க்கைக்கு எடுத்து விட்டு இப்போ பொன்னி பொண்ணின்னு பொன்னி மேலே பழி போட்டு இப்போ அவன் வீட்டை விட்டே அனுப்பிட்டீங்களே நீங்களாம் நல்லா இருப்பீங்களா என்ன மனச செம்மாச்சும் உங்களுக்காக வீடு வாங்கி கொடுத்து உங்களுக்கு என்ன செய்தாரே ஒருத்தல் அவரான செய்து செய்துவிடலன்னு உங்களுக்கு வீடு வாங்கி கொடுத்தனே நீங்க அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சமாவது புத்தி வரும் இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லி போனை கட் பண்றாங்க இல்ல சக்தி அது வந்து அப்படிங்கிற ஒன்றும் பேசாத அப்படின்னு சொல்லிட்டு தர தரன்னு கையை பிடிச்சி இழுத்துட்டு வராங்க வெளியில வந்து அப்படியே ஹாலுக்கு வந்துடுறாங்க எல்லாரையும் கத்தி கத்தி கூப்பிட்றாரு அப்படியே வாங்க எல்லாரும் வரையலா இல்லையா அப்படின்னு சொல்லி எல்லாரும் வந்துடுறாங்க என்னடா என்ன அப்படின்னு சொன்ன பொன்னியை பார்க்குறாங்க இவளை என்ன கூட்டிட்டு வந்த இவளை வீட்டை விட்டு வெளியே அனுப்புறியா இல்லையா அப்படின்னு ஜெயா கத்துறாங்க உடனே சக்தி கத்துறாங்க என்னம்மா எதையுமே தீர விசாரிக்க மாட்டீங்களா ஆ ஒன்றா பொன்னியை வீட்டை விட்டு அனுப்பு பொன்னியை வீட்டை விட்டு அனுப்புங்கிறே அப்படி என்னம்மா அவள் பாவம் பண்ணா அப்படிங்கிற அவள் பெரிய பாவம் தான் நான் பண்ணியிருக்கா என் வாழ்க்கையை கெடுத்துருக்கா என் பேரை அசிங்கப்படுத்தா இன்றைக்கி உலகம் பூரா நெட்டில் போய் என்னை தப்பானவெல்லாம் காமிக்குது நீங்கள் என்னம்மா தப்பு பண்ணியேன்னு காமிக்குது அது ஒன்றும் இல்லை அது எவனே ஒருத்தனை தப்பானங்கிறத நீங்கள் காமிச்சிருக்கீங்க அது ஒன்றும் தப்பான விஷயம் இல்லை வெளியில் பழகினாலும் நல்லது தான் அந்த அம்மா சொல்லியிருக்கான்னு உங்களை பற்றி தான் சொல்லுவாங்க ஆனால் அவனோட ஆள் வேணால் ஏதாவது தப்பானதுன்னு நினச்சி சொல்லிக்கலாம் அதை நினச்சி நீங்கள் ஒன்னும் கவலைப்பட தேவையில்லம்மா ஆனா எப்போ ஒரு விஷயம் பார்த்தாலும் என் பொண்டாட்டியவே தப்பு இது என் விஷயம் எல்லாத்தையுமே பண்ணது யார் தெரியுமா யாரு நான் கண்டுபிடிச்சிட்டேன் இந்த அறுக்க போற ஆடு மாதிரி நிற்கிறாள் இவதான் இந்த பிரீத்தி தான் என்னம்மா சொல்ற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எல்லாருமே கேட்குறாங்க அவங்க அக்கா பார்த்து சக்தி கேட்குறாங்க ஏக்கா நீ கூட இல்லை என் பொண்டாட்டிய இல்லடா அப்படிங்கல நீ சும்மா நிறுத்துங்கக்கா அப்படிங்க அவங்க அப்பா கேட்குறாங்க என்ன சக்தி என்ன சொல்ற சொல்லுப்பா அப்படிங்கல இவதாப்பா எல்லாத்தையும் பண்ணிருக்காங்க பண்ணுறா பொண்ணி விட்டு ஃபோன் எடுத்து எல்லாத்தையுமே பேசி அனுப்புனதெல்லாம் இவ தான் நெட்டில் போட்டது இவ தான் அப்படின்னு பிரீத்தியை பார்த்து காமிக்கிறாங்க சக்தி ஜெயா இருந்துட்டு என்ன பிரீத்தி சொல்லு உண்மையா அப்படிங்கிறாங்க பேசாமல் இருக்கா அவள் எப்படிம்மா சொல்லுவா அப்படின்ட்டு இருந்தாங்க அவங்க அப்பா அம்மாவோட பேசிக்கிட்டு இருந்ததை கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆடியோ ஆட்டோமேட்டிக் ரெக்கார்டு போல இருக்குது அது அப்படியே இவளுக்கு இருக்குது அதை பார்த்துடுறாரு பார்த்ததுக்கப்புறம் தான் அதையும் போட்டு காமிக்கிறாங்க பார்த்தா எங்கள் ஆண்டியை நான் நல்லா மாட்டி விட்டேன் அவங்க பேர் கெட்டு போயிடாதாமா அப்படின்னு அவங்க அப்பா அம்மா கேட்குறாங்க பேர் கெட்டானே எது கெட்டானே அவள் மனசை நான் மாற்றி அவள் மனசில் இடம் பிடிக்கணும் அதுக்காக என் லூசு ஜெயா ஆன்டி அதுவும் என் வலையில விழுந்து பின்னாலேயே வந்து நிற்கிது என் கூட அடிமை மாதிரி இருக்குது இப்போ நான் என்ன சொன்னாலும் நாய் மாதிரி வாழாட்டிக்கிட்டே வரும் அப்படி இப்படின்னு அப்பா அம்மாட்ட பேசிச்சா அது எல்லாத்தையுமே கேட்குறாங்க ஜெயா ஜெயா அதை கேட்க கேட்க அப்படியே அவங்களுக்கு பொங்குது பாருங்க கண்ணு ரெண்டும் ஆந்த கண்ணு அப்படியே அகலமா விரியுது அடி பாவி நாயே இப்படி அடி நீ பண்ணுவ உன்னை நம்பினதுக்கு இப்படி நம்பிக்கை தரவங்க பண்ணிட்டியாடி அப்படின்ட்டு பலார்னு அற சொல்ப்பு சொல்ப்புன்னு ரெண்டு கணத்துலையும் மாத்தி மாத்தி கொடுக்குறாங்க பாருங்க ஒரு ஈவி இறக்கமான ஒரு ஜீவன் கூட பிரீத்திக்காக வரலைங்க ஏன்னா யாரையுமே நல்ல மனுஷங்கள சம்பாதிச்சு வைக்கல இவங்களுக்காக பொன்னிதாங்க வேணாம் அத்தை பாவம் விடுங்கன்னு அப்போ கூட வந்து மறிக்கிறது நம்ம பொன்னிதாங்க வேக வேக சுத்தமாக இந்த வீட்டிலே இருக்காது நீ வெளியில் போடி ஒன்றை போய் நம்ம என்னடி அப்படின்னு ஜெயா கத்திக்கிட்டே அடிக்கிறாங்க அப்படி என்ன பண்ணுறது தெரியாமல் சாரி ஆண்டி இந்த இந்த இதுக்கெலாம் காரணமே இந்த பொண்ணி தான் அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்கிறாங்க என்னடி பொண்ணி காரணம் இப்போ மறுபடியும் புது காரணம் சொல்கிறியா அப்படிங்கிற அன்னைக்கு ஆளுகளை செட் பண்ணி இந்த கல்யாண மேடைக்கு கொண்டு வந்ததே இந்த பொண்ணி தான் அது அதனால தான் எங்கள் அப்பா அம்மா கிட்ட சொல்லி அவங்க இந்த மாதிரி சொல்லிட்டாங்க என் வாழ்க்கை போயிடுச்சு பொன்னியால் தான் இந்த பொண்ணினால தான் இப்படி ஆச்சுங்கனால தான் இப்படி பண்ணேன் ஆண்டி அப்படிங்கிறாங்க செருடி பொன்னினால தான் அப்படி ஆயிடுச்சுன்னு சொல்கிற பழைய கதையை இப்போ இழுக்கிற சரி உன் போக்கு வர்றேன் அப்படி பண்ணிட்டா நீ பொன்னியை மட்டும் தான் அடி பழிவாங்கணும் என் ஏன் இப்படி கெடுத்த என் பேரை என்ன மாதிரி பண்ணி இப்போ பார் வந்து அவங்களோட ரசிகர்கள் சொல்லிட்டு வந்து அடிச்சு நொறுக்கி இப்போ என் புருஷன் தலையெல்லாம் பாரு உடச்சி வச்சிருக்காங்க இன்னமும் அவங்க விட மாட்டேன்னு சொல்லி வச்சிருக்காங்க அப்போ என்னை பற்றி நீ கொஞ்சம் கூட நினைக்கல ஆன்ட்டி அது வந்து தெரியாமல் உங்கள் பேர் இப்படி வரும்னு நான் நினைக்கல என்னடி தூ நீ இப்படி வரும்னு நினைக்கல வேற சொல்லிக்கிறியா நீ எல்லாம் ஒரு மனுஷியா உன்னை நம்பி பாவோன்னு அனாதைய ஹாஸ்டலில் நிற்கிறேன்னு சொல்லி கூட்டிக்கிட்டு வந்து கஞ்சி ஊற்றி வீட்டில் பிரச்சனை எனக்கு நல்ல பாடம் போத்து டேடி அப்படின்னு சொல்லி எனக்கு வேணும் அப்படின்ட்டுட்டே சக்தி இவளை வீட்டை விட்டு வெளியே துறத்து அப்படிங்கலை அவங்க அப்பா அம்மாகிட்ட சொல்லிட்டேம்மா அப்படிங்கிறாங்க என்ன சொன்னாலும் சரி நீமே இவங்க இருக்கக்கூடாது கிளம்பு அப்படின்னு சொல்லி கிளம்புடி ஆ கிளம்பு கிளம்பு அப்படின்னு வெளியில் அப்பா சுந்தரம் எல்லாம் கையை பிடிச்சி இழுத்து வந்து தர தரன்னு இழுத்து விடுறாங்க அப்படி இவள் வெளியில் போக அங்கே உள்ளுக்கே வர்றாங்க நம்ம பொன்னி எப்படி இருக்கும் பார்த்தீங்களா கெடுவான் கேடு நினைப்பான்னு சொல்கிற மாதிரி ப்ரீத்தி அப்படியே அவுட்டிங்கு பொன்னி இன்னிங்கு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி வர்றாங்க ஆனாலும் அப்படியே என்ன என்ன சொல்கிறதுன்னு தெரியலைங்க பொன்னிக்கு வந்து என்ன பாவம் பாவம் படுறாங்க பாவம் பிரீத்தி பிரீத்தின்னு சொல்லிட்டு ஆனால் பிரீத்தி மறுபடியும் இப்படி பண்ணிட்டேடி அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்துட்டு கிளம்புறாங்க இங்கே ஜெயா இருந்துட்டு ச்சே போச்சே என் மானத்தை கெடுத்துட்டாலே நான் என் மானத்தை கெடுத்ததும் இல்லாமல் என் நம்பிக்கை வச்சேன் என் பேரை நம்பிக்கையே கெடுத்துட்டா எனக்கு துரோகம் பண்ணிட்டா அப்படின்னு புலம்பிட்டு கேள் சந்திரசேகர் சொல்கிறாங்க ஏன் ஜெயா இப்போ கூட உனக்கு மனசு வரல இல்லை பாவம் பொண்ணி இப்படி பழி போட்டுட்டோம் அவள்கிட்ட போய் மன்னிப்பு கேட்போம் அவள் என்ன பண்ணா ஒரு தப்புமே பண்ணாமல் வீட்டே அவளை அசிங்கப்படுத்தி

நாங்கள் ரெண்டு பேரும் நம்பவே இல்லைடா யார் என்ன சொன்னாலும் அப்படிங்கிறாங்க ஜெயா பார்த்து சொல்கிறாங்க சக்தி வந்து ஏமா எந்த ஊர் இந்த வீட்டில் ஒரு சம்பவம் நடந்தாலும் அதை பொண்ணி தான் பண்ணான்னு அவளை திட்டுறதும் வைக்கிறதும் பழி போடுறதும் கடைசியில் அவள் மேலே தப்பு இல்லைன்னு ஆயிரும் அப்போவும் இப்போ என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி உதறி போட்டு துண்டை உதறி தோல்ல போடுற மாதிரி போயிடுவீங்க அன்னைக்கு அப்படி தான் சிலிண்டரை திறந்து விட்டான்னு அவன் மேலே பழி போட்டிங்க அப்புறம் இல்லைன்னு தெரிஞ்சுச்சுட்டு ஒரு மன்னிப்பு கூட கேட்காம அவள் வேலையை பாருங்கங்கிறீங்க என்னென்ன பழி போட்டிங்க அப்படியே உங்கள் தொண்டையில் கஷாயம் காய்ச்சி கொடுத்தா வெண்ணிலா மாப்பிள்ளை இதை விடவே மாட்டார் பொழுதுக்கு அப்படின்னு வெண்ணிலாப்பா நினச்சிக்கிறாரு அப்பவும் நீங்கள் பொன்னி மேலே தான் பழி போட்டு ஒதுக்கி வச்சிங்க அவன் மேலே தப்பு என்னோன்னு ஒரு சாரி கூட கேட்கல இப்போவும் அதே மாதிரி நீங்கள் என்னம்மா நினச்சிட்டீங்க இதுதான் உங்கள் நியாய தர்மமா அப்படின்னு கேட்குறாங்க அப்படி ஜெயனால் ஒன்றுமே பண்ண முடியலை அதுக்கப்புறமா மன்னிச்சிரு பொன்னி அப்படின்னு மனசார மன்னிப்பு கேட்குறாங்க அப்பாடா என் பொண்டாட்டி மன்னிப்பு கேட்டுட்டா என் பொண்டாட்டி மன்னிப்பு கேட்டுட்டா அப்படிங்கிற மாதிரி மனசுகளை சந்திர நினைக்கிறாங்க அதுக்கப்புறம் பவானிலேருந்து எல்லாருமே மன்னிச்சிக்கமா அப்படிங்கிறாங்க சுந்தரமும் அவங்க வெண்ணிலாப்பாவும் சரி சரி இனிமேல் நம்ம சும்மா இருந்தால் நம்ம மேலே ஏதாவது சந்தேகப்படுவாங்க நம்மளும் ஒரு கோலை போட்டு வைப்போம் அப்படின்ட்டு தங்கச்சி மன்னிச்சுக்கம்மா நீ பண்ணியிருக்க மாட்டேன்னு தெரியும் நான் சொன்னனேன் பிரீத்தி கூட பண்ணியிருக்கலான்னு ஏமா ஏன்பா ஏமாமா உங்களுக்கு தெரியும்ல ஆமாம் 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 அப்படின்னு வெண்ணிலாப்பாவும் ஒத்து ஊதுறாரு மாப்பிள்ளை கூட சொன்னார் தான் கண்டிப்பாக அது பண்ணியிருக்க மாட்டாருன்னு நாங்களும் தான் நீ பண்ணியிருக்க மாட்டேன் அவள் பிரீத்தி பண்ணியிருப்பான்னு நாங்களும் சொன்னோம் ஆனால் என் தங்கச்சி தான் அந்த பிரீத்தி மேலே நம்பிக்கை வச்சிருச்சு அப்படின்னு எல்லாரும் அப்படியே சேம் செய்ல் போடுறாங்க அதுக்கப்புறம் மன்னிச்சிக்கங்கன்னு எல்லாரும் கேட்குறாங்க அதனால் ஒன்றும் இல்லை என்றைக்குமே என் அத்தை குரு அவங்க தலை தான் இருக்கணும் நான் அதை பற்றி தப்பாக நினைக்கல அப்படிங்கிறாங்க பொன்னி நானும் உன்ட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் என் குடும்பம் உன்னை ஏங்க உங்க குடும்பம் என் குடும்பம்னு பிரித்து பேசுறீங்க எனக்கு எல்லாமே நம்ம குடும்பங்க அப்படிங்கிறாங்க இப்போ தெரிஞ்சுக்கங்க என் பொன்னியோட குணத்தை பற்றி அப்படிங்கிறாங்க பொன்னியத்தை நீங்கள் வருவீங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி கட்டி பிடிச்சிக்கிறாங்க நீ உனக்கு இருக்கிற ஒரு நன்றி பாசம் யாருக்குமே இல்லையம்மா அப்படின்னு சொல்லி கட்டி நாதழுதலுக்கு அழுகிறாங்க கண் கலங்கி சக்தி மன்னிப்பு கேட்குறாரு ஜெயாவும் அதே மாதிரி மன்னிப்பு கேட்குறாங்க வீடே மன்னிப்பு கேட்குது ஆனால் எல்லாம் ஒன்று கூட்டிட்டீங்களா இருங்க உங்களுக்கு நான் வைக்கிறேன் வெளியில் வந்து பெரிய ஆப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு பிரீத்தி அங்கேருந்து கிளம்புறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் இப்படி போயிருந்தால் சூப்பராக இருக்கும் எப்படி நடக்குதுங்கிறத பொறுத்து இருந்து போக போக பார்க்கலாம் உங்கள் பொண்ணான ஏழாவது ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்